Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArk, ME, MCA, MBA and MArk. Counseling code 1509. ஒன்இண்டியா தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா தென்னிந்தியாவோட மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லப்படுற காசிமேடுல தான் இருக்கோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போட்ஸ்ல இருந்து வர்ற, அதாவது உள்ள பிடிச்ச மீன்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. லோக்கல் வியாபாரிகளுக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த இடத்துல விற்பனை நடக்குது. மிட் நைட்டு அதுக்கு முன்னாடி வந்த போட்ஸுமே வந்து இந்த டயத்தில் தான் கரெக்டாக வந்து ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஏல முறைப்படி லோக்கல் வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க ஊருக்குள்ளேயோ வெளியே இடங்களுக்கோ கொண்டு போய் விற்கிறதுக்கான வேலைகளை தொடங்குறாங்க. இங்கே லோக்கலில் விற்கிறது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து மீன்கள் வந்திருக்கு, அது தனி கேட்டகரியாகவும் இங்கே லோக்கலில் விற்கிறது தனி கேட்டகரியாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் இது போக அதுக்கப்புறம் வந்து கருவாடு, அதுக்கு தனியாக விஷயங்கள் இருக்குது. இந்த காசிமேடுன்ற இடத்துக்கு வந்தோம்னாலே போட்ஸ் இருக்குது, போட்ஸ்லேருந்து வந்த மீன்கள் எப்படி இங்கே வெளியில் வருது, அது எப்படி வியாபாரிகளுக்கு போய் சேருது, அதுக்கப்புறம் இந்த மீன்கள் வாங்கிட்டு அந்த மீன் வெட்டுறது அப்படின்னு இந்த இடத்துல எல்லா பல விஷயங்கள் இருக்குது. இப்போ போட் வந்துருது, வந்து நிப்பாட்டிடுறாங்க. இருந்தாலும் அந்த 3 மணிக்கு தான் கரெக்டாக ஃபிஷர்லாம் வெளியே எடுப்பீங்களா? 2 மணிக்கு ஏறுவோம். 2 மணிக்கு ஏறிக்கே இங்கே மார்க்கெட் வாங்குறதுக்கு மார்க்கெட் எடுத்து வைப்பாங்க. எஸ்பெடிங் போகிற மீன், எஸ்பெடிங் வெளியே போயிடும் மீன். இந்த கடையை விட்டு வேறு இடத்துல போய் விற்க மாட்டாங்க மீன். கடல் மேலே வரும்போது மீன் படம் போதே மீனை பிரிச்சிடுவோம். குவாலிட்டின்னு சொல்லிட்டு பிரிச்சிடுவோம். பிரிச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த மீன் தான்னு சொல்லிட்டு இறக்குவோம். இறக்கி ஒரு மீனோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் மதிப்பு. அந்த மீன் ரேட்டு சொல்லி விற்பாங்க. இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி போனீங்கண்ணா? நாங்கள் போனது செவ்வாய்க்கிழமை போனோம். 5 நாள் ஆகுது. போகும்போதே இல்லை, 5 நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், ரேஷன், ஐஸு, எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு தாங்குற மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நீங்கள் ஓரளவு கிடச்சனால நீங்கள் அப்படியே கிளம்பி வந்து. ஆமாம், இப்போ நம்மளுக்கு இவ்வளோ ஐஸ் இல்லை, ஐஸு கரைஞ்சி போச்சு, அதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதில் ஞாயிற்றுக்கிழமை கடனாக வந்து கொஞ்சம் பவராக இருக்கும். சில அந்த ஆஃபீஸர்லாம் வராங்களே மீன் வெலை போவோன்ட்டு அந்த நம்பிக்கையில் நாங்கள் வருவோம். அதுதான் கிளம்புனீங்க, நீங்கள் போகும்போதே வந்து சண்டே பிளான் பண்ணி தான் போவீங்களா? அந்த ஆமாம், நாங்கள் போனது அப்படி தான் போனோம், சண்டே தான் போனோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து மீன் வெலை போவோம். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாள் மட்டும் தான் வெலை போவோம், மற்ற டைமில் போகாது. அந்த கிழமை தான் கணக்கு பண்ணுவாங்க, அது கணக்கு பண்ணி தான் போகிறது. குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் போட்டு அனுப்புகிறேன். இப்போ இந்த போட்டை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எங்கேயோ இங்கே போன உடனே குளம் இருக்குது, அந்த குளத்துலேருந்து அழின்னு வரணும்லாம் போக மாட்டாங்க. போயிட்டு அவங்க ஒரு கணிசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வலை விடுவாங்க. வலை விட்டு மீன் எதனா வரதா பார்ப்பாங்க. மீன் பட்டால் அன்றைக்கு நாள் நல்ல நாள், இல்லைனா அன்றைக்கி வெறும் நாள், அவ்வளோதான். 10 பேர் தொழிலுக்கு போகிறாங்க, அவங்க தான் இந்த தொழிலில் இந்த வலையை போட்டுட்டு அப்படி நீட்டாக விட்டுட்டு அப்புறமா பிடிச்சி தொழில்
தலையில் இந்த நீட்டாக விட்டுடுவாங்க. அப்படியே ஒரு குறைஞ்சது ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போவோம் கடலில், அப்படி விட்டுடுவாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு அந்த வலையை நெட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த டைமிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இது டைமிங் வந்து மூணை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பௌர்ணமினா வலை விட மாட்டாங்க, ஃபுல் மூனில் வலை விட மாட்டாங்க. ஆஃப்டர் இருட்டாக இருக்கும் போது ஒரு 1/2 hour 1 hour டைமிங்கு கரண்ட்டு அது வலிஞ்சு போகிற ஸ்பீடு அதை வச்சு அந்த நெட் எடுப்பாங்க. மேலே மீனுங்க வராது, அந்த முழு நிலவு இருக்கிற டைமில் மேலே மீன் வராது. ஆகையினால புழு முழு நிலவில் இறக்கி வீணாக இறக்கி அதுக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு இறக்க மாட்டாங்க வலைங்களை. அந்த வலை தான் எங்களுக்கோட மெயின் மூலா தொழில். இதுதான் அந்த இவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, இதுதான் ஸ்டோரேஜ். இது ஐஸ் பாக்ஸ் பொட்டி, இது இது ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கும். இதில் தான் மீன்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இது ஸ்டோரேஜ் சைஸு, இது குறைஞ்சது 30 டன் கெப்பாசிட்டி இருக்கும். நான் 25 டன் ஐஸ் ஏற்றிட்டு போகிறேன். 25 டன் குறைஞ்சது 200-250 பிளாக் எடுக்கிறேன். 25 டன் ஐஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அது வரும்போது ஒரு 20 டன் மீனை போட்டுட்டு வருவேன். ஆனால் எப்போவுமே அந்த 20 டன் மீன் இல்லை, அது கெப்பாசிட்டி கட்டியிருக்கோம். 10-12 டன் அது வரும். இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற மீன், இந்த ஸ்கிப் ஜாக்கு எல்லோ ஃபின்னு அது மாதிரி மீன்லாம் பிடிச்சிட்டு வருவோம். இதுதான் வந்து டிரைவர் வந்து ஆப்ரேட் பண்ணுற இடம், ஸ்டேரிங் ரூம், அதாவது வீலர்ஸ், டிரைவர் கேபினு ஸ்டேரிங்கு. இங்கே தான் அவர் இருப்பார். இது கீரு, இது வண்டி மாதிரி ஆட்டோ கீர் தான், ஃபார்வர்ட் ஒன்று ரிவர்ஸ் ஒன்று, அவ்வளோதான். இதில் வந்து சினோட்ரக் இன்ஜின் இருக்குது. இது வந்து கேபின் வந்து மேலே 5 பேர் படுத்துக்குவாங்க. இதே மாதிரி கீழே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு 5 பேர். ஏன்னா உள்ளே போயிருக்கப்போ உள்ளே போயிட்டு இருக்கும் போது காற்று மழை அது மாதிரி நைட்டில் தூங்குறது கொள்றதுக்கு எல்லாம் இங்கே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே ஜிபிஎஸ்ஸு ஒயர்லெஸ்ஸு எல்லாமே இருக்கும். தகவல் தொழில்நுட்பம் கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் வளர்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். உங்களோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தனியாக நாங்கள் சேட்டலைட் ஃபோனை கொடுத்துட்ருக்கோம். சேட்டலைட் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி இப்போ அரசு வந்து அதிகமான விலைக்கு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதை வந்து 4000 ரூபா பெர் மந்த் ரீசார்ஜபிள் அது பண்ணிட்டுருக்கோம். பெர் மந்த் 4000 ரூபா சேட்டலைட் ஃபோனுக்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி எமர்ஜென்சிக்கு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இது மாதிரி ஏதோ வேலை அந்த வேலை அது மாதிரி எதனா சொல்லுவாங்க. தகவலும் சொல்லுவாங்க, மீன் பல்ல நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதுதான் இங்கே வந்து சமையல் செய்கிறதுக்கு ஆட்கள் வந்து சமையல் செய்கிறதுக்கான இடம். இங்கே தான் சமையல் செய்வாங்க. இங்கே வச்சு சமையல் செஞ்சுட்டு அவங்க எல்லாம் பரிமாறி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க தேவையான உணவை வந்து நாங்கள் போட்டு போகிறதுக்கு முதல் நாள் லோட் பண்ணி கொடுத்துருவோம் தேவையான உணவு. இங்கே ரெண்டு சைடும் வந்து ஸ்டோரேஜ், தண்ணி ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த மூடியை பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டோரேஜ் தண்ணி ஸ்டோரேஜ். இதில் வந்து இந்த சைடு ஒரு 4 லிட்டர் அந்த சைடு ஒரு 4 லிட்டர் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. லாரி தண்ணியை நாங்கள் எல்லா மீன் தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கேன் வாட்டரு தனியாக ஒரு 40-50 கேனு வாங்கிட்டு போவாங்க குளிக்கிறக்கு. இது வந்து இன்ஜின் ரூமு, மெயின் இன்ஜின் ரூமு தான். இந்த இன்ஜின் மூலமாக தான் இந்த போட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது. இது ரெண்டு பக்கமும் பக்கவாட்டில் வந்து டீசல் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த சைடு ஒரு 2500, அந்த சைடு ஒரு 2500-5000 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. எவ்வளோ கன்சம்ப்ஷன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரதா புயல் நாங்க மாட்டிருக்கோம். வரதா புயல்ல நாங்க 9 மணிக்கு நைட்டு 6 பேருக்குள்ள வந்தோம். அதுக்கப்புறம் வந்த போட்டுக்கு உள்ள வர முடியல. எல்லாம் கப்பல் 6 பேருக்குள்ள அப்போ ஒரு 10 போட்டு வலிஞ்சிருந்துச்சு, ஒரு போட்டு வேற ஆந்து போச்சு. அடிக்கும், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸ்னால் என்ன இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சு. போட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து மெக்கானிக் வந்து போட்டு இன்ஜின் கண்டிஷனில் இருக்கா செக் பண்ணிவிடுவாங்க. செக் பண்ணிட்டு இங்கே வந்து லேபர்ஸ் மரத்துக்காரன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஐஸை லோட் பண்ணுவாங்க, தண்ணி லோட் பண்ணுவாங்க, எல்லாமே லோட் பண்ணிட்டு விஞ்ச் ஆப்ரேஷன் நல்லா இருக்கா, ஜிபிஎஸ் வேலை செய்தா, லைட் இண்டிகேஷன் எல்லாம் கரெக்டாக வேலை செய்தா, எல்லா எக்யூப்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தரவாக ஒரு செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடிய கால கடல் மாதாக்கு பூஜையை போட்டுட்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சி வேண்டி காலையில் தொழிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. வந்து இப்போ மீன் பிடிக்க போகிறது வந்து எப்படின்னா, இப்போ இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவீங்களா இல்லை மீன் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? இந்த மீன் போனால் இங்கே இருக்கும். அது இடத்த வந்து எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு இடம் சரி இந்த இடத்துக்கு போகலான்னு ஒரு தோராயமான மதிப்பில் தான் போவாங்க. சரி இந்த இடத்துக்கு போனால் இந்த மீன் கிடைக்குன்ற நம்பிக்கையில் போயிட்டு தொழில் பண்ணுவாங்க. சப்போஸ் அது கிடச்சிச்சின்னா அந்த தொழிலை கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா அங்கேருந்து வேறு தொழில் இடத்துக்கு மாறிடுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஏன் போகிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு போட்டு வந்திருக்கோம், அவங்க மீன் பிடிச்சி வந்திருப்பான், இங்கே மீன் பட்டுது அதனால் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அந்த மீன் அங்கேயே இருக்காது, வெள்ளத்துக்கு தண்ணி மாறிடும், மீன் ஓடி போயிடும், அது மாதிரி அந்த இடத்துல இருக்காது. அப்போ அது அங்கேருந்து தள்ளி போயிருக்கும். அப்போ நாங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைக்கலையே அடுத்த கட்டத்துக்கு அடுத்த இடத்துக்கு போவோம்.
இப்போ அந்த கொண்டு வந்து மீன் விற்கிறதுன்னு சொன்னீங்களா, அதில் இந்த ஏலம்ன்றத ஒரு முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க. மீன் வந்து இப்போ பாட்டம் நெட்டு, அதாவது இழுவை போட்டில் போட்டுன்னு வர போட்டுக்கலாம். நாங்கள் கூடையில் பெருக்கே ஒரு கூடையில் 20 கிலோ, 21 கிலோ, 18 கிலோ அப்படி வரும். அது வந்து அப்படியே நைட்டு 2 மணிலேருந்து விற்க ஆரம்பிப்போம். அது வந்து நாங்களாக வேலை சொல்லி இந்த மாதிரி இந்த கூடை இந்த ரேட்டு அப்படி சொல்லுவோம். அவங்க வாங்குற சிறு வியாபாரிங்க அவங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கேட்பாங்க, எங்களுக்கு அப்படி அந்த ரேட்டை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு பெரிய மீன் இருக்குது, இந்த பாறை, மாவளாசி, கொடுவா, ஊருக்கா, சோப்பு மீன், இது மாதிரி மீனுங்கள்லாம் ஆக்ஷன் 5 மணிக்கு ஆக்ஷன் ஓப்பன் ஆகும். அது வந்து எல்லோரும் பப்ளிக்கும் வருவாங்க, சில்லறை வியாபாரிகளும் வருவாங்க, ஹோட்டல் ஆர்டர் எடுக்கலாம் வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் அதுக்கு ஆரம்ப விலையாக ஒரு விலையை நிர்ணயிப்போம். அதுக்கப்புறம் யார் உச்சபட்ச விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மீனை கொடுத்துருவோம். காசிமேடு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்க ஸ்பெஷல்னா? இங்கே காசிமேடுனா எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து எனக்கு வந்து 47 வயசாகுது, எனக்கு நான் 35 வருஷமாக இந்த தொழில் தான் இருக்கிறேன். என்ன எல்லோரும் அங்கங்கே சொல்கிறாங்க அந்த இது கெமிக்கல் போடுறாங்க அந்த மாதிரி போடுறாங்கன்னு இல்லை. காசிமேடை பொறுத்தவரைக்கும் எங்கள் மீனவருக்கு மீன் ஐஸ் வச்சு எடுத்து வரது மட்டும் தான் தெரியும். நாங்கள் வந்து இயற்கை உணவு, இது வந்து பிராய்லர் கோழி மாதிரி ஊசி போட்டோ இது போட்டோ எதுவுமே பழகிறது இல்லை. இயற்கை உணவை நாங்கள் பிடிச்சிட்டு வந்து மக்களுக்கு தரமான மீனை தரமான முறையில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் மக்கள் இதை வந்து காசிமேடு மீனுனா நம்பி வாங்கி சாப்பிட்லாம். அது இல்லாமல் இப்போ வந்து உணவு கட்டுப்பாட்டு அதிகாரி ஒருத்தர் யாரோ பேர் வருது தெரியல, ஒரு நாள் அந்த சேனலில் தான் காமிச்சாங்க, நாங்கள் மீனவரும் அதெல்லாம் அதிகமாக பார்க்குறதில்ல. அவர் ஒன்று சொன்னார், மீனை பிடிச்சி இப்படி நிற்க வச்சா நீட்டாக கம்மி மூலம் நீட்டாக தான் மீனை வாங்கணுன்னாரு. ஆனால் அவருக்கு நான் இப்போ நேரடியாக இது மூலமாக அவருக்கு நான் வந்து சேலஞ்சு கொடுக்குறேன். அவர் என் கூட என் போட்டில் வர சொல்லுங்கள், ஒரு மீனை பிடிச்சி கொடுக்குறேன் ஒரு மீனை, அது அவர் நேரம் நிற்க வச்சுட்டார்னா அவர் என்ன சொல்கிறார் நான் கேட்குறேன் தெரியுதா? அது மாதிரி ஒரு மீனை வந்து வாழை மீனை பிடிச்சி நேரம் நிற்க வச்சா நிற்குமா? நிற்காது, அது வளைஞ்சு தான் கொடுக்கும். மஞ்சள் மீனை பிடிச்சி நிற்க வச்சாலும் அது வளைஞ்சு தான் கொடுக்கும். நீங்கள் வந்து ஃப்ரோசன் பண்ணுறீங்க பாருங்கள், அதுக்கப்புறம் தான் ஸ்டிப்பாக நிற்கும். அப்போ அவர் ஃப்ரோசன் மீக்க விற்க சொல்கிறாரா? நேரடியான மீனை நீங்கள் வாணான்றாரா அவர்? அப்போ அவரால் எங்கள் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.